Hi guys, you are watching Tamil Geek Pie channel. In this video, we will see a different video. If you are watching our channel, subscribe to our channel. Click the bell button and click the bell button. Then we will get a notification for you. Okay, come friends, let's go to the video. இந்த வீடியோல டிராஃபிக் போலீஸ் நம்ம வெஹிக்கிளுக்கு ஃபைன் போட்டாங்க அப்படினா அதாவது ஆன்லைன்ல சலான் ஏத்தி விட்டாங்க அப்படினா இந்த சலானோட அமௌண்ட நம்ம எப்படி ஆன்லைன்ல பே பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் முன்னாடி எல்லாம் நம்ம டிராஃபிக் போலீஸ் புடிச்சாங்க அப்படினா ஃபைன் வந்து ஸ்பாட் பேமெண்ட்ல கட்டற மாதிரி வரும் பட் இப்பெல்லாம் ஆன்லைன்லயே ஃபைன் அமௌண்ட வந்து ஏத்தி விட்டுருவாங்க நீங்க ஹெல்மெட் போடல இல்ல ஓவர் ஸ்பீடு இல்ல ஏதோ ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் நீங்க வயலன்ஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இந்த ஃபைன் போடுவாங்க இன் கேஸ் நீங்க வெஹிக்கிள ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட ஆன்லைன்ல என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கார்டு அதாவது நீங்க ஒரு டெபிட் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கனா அந்த கார்டை வச்சு நீங்க டிராஃபிக் போலீஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்க வெஹிக்கிள நிப்பாட்டல அப்படினா உங்களோட வெஹிக்கிள் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு அவங்க ஆன்லைன்ல அந்த ஃபைன் அமௌண்ட ஏத்தி விட்டுருவாங்க இது உங்களுக்கு எப்ப अफेக்ட் ஆகும் அப்படினா நீங்க நெக்ஸ்ட் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு உங்க வெஹிக்கிளுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் கொண்டு வர்றீங்க அப்படினா அதாவது ஒரு நேம் சேஞ்ச் பண்ணனும் இல்ல உங்களோட ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ணனும் இல்ல ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் கொண்டு வர்றீங்க அப்படினா அப்போதைக்கு அந்த ஃபைன் அமௌண்ட் ஃபுல்லாவே நம்ம கட்டணும் அப்படினா தான் அந்த சர்வீஸை பண்ண முடியும் எவ்வளவு அமௌண்ட் பெண்டிங் இருக்கோ அது ஃபுல்லா ஆர்டிஓ ஆபீஸ்ல காமிக்கும் சோ அத ஃபர்ஸ்ட் கட்ட சொல்வாங்க கட்டன பின்னால நீங்க எந்த சர்வீஸ்னாலும் பண்ண முடியும் சோ ஃபைன் போடுறாங்க அப்படினா அதை இமிடியேட்டா கட்டிறது ரொம்பவே பெஸ்ட் ஓகே फ्रेंड्स இப்போ வாங்க நம்ம ஆன்லைன் சலான் பேமெண்ட் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் உங்க பிரவுசர் ஓபன் பண்ணிக்கங்க நான் குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த பேமெண்ட்டை நீங்க மொபைல்லயும் பண்ணிக்கலாம் மொபைல்ல பண்றதுக்கு இந்த சேம் ஸ்டெப்பவே ஃபாலோ பண்ணுங்க கூகுல்ல E-Challan Payment னு சர்ச் பண்ணுங்க இதுல ஃபர்ஸ்டா E-Challan அப்படினு இருக்கும் இத வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க நான் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வெப்சைட் குள்ள குடுக்குறேன் நீங்க அதுல போய் ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स வெப்சைட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் வரும் நீங்க ரைட் சைடுல இன்ட் மார்க் இருக்கும் இத கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க இங்க பாத்தீங்கன்னா சலான் டீடைல் வெஹிக்கிள் நம்பர் டிஎல் நம்பர் அப்படினு இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து சலான் ரிசிப்ட் கையில இருக்கு அப்படினா அதுலயே சலான் நம்பர் இருக்கும் சோ நீங்க டைரக்டா அந்த சலான் நம்பரை என்டர் பண்ணிட்டு கேச்சா என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து சலான் ரிசிப்ட் கையில இல்ல அதாவது நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு சலான் போட்டாங்க இல்ல நான் அந்த சலான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க டைரக்டா வெஹிக்கிள் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்களோட வெஹிக்கிள் நம்பர் அண்ட் உங்க வெஹிக்கிள் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட் சேஸ் நம்பர் இது ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம் லாஸ்டா பாத்தீங்கன்னா டிஎல் நம்பர் இருக்கும் இது வந்து ரேர் கேஸ் தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிஎல்ல ஃபைன் போட மாட்டாங்க பட் இன் கேஸ் டிஎல்ல போட்டாங்கனா உங்களோட டிஎல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் கொடுத்தா உங்களோட ஃபைன் அமௌண்ட் வந்துரும் நான் வந்து வெஹிக்கிள் நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வெஹிக்கிள் நம்பர்ல உங்க வெஹிக்கிள் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிட்டு கீழ சேஸ் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க சேஸ் நம்பர் வந்து உங்களோட ஆர்சி புக்லயே இருக்கும் இல்ல அப்படினா நீங்க உங்க பைக்ல கூட பார்த்து அதை என்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்க கேப்சாவை என்டர் பண்ணிக்கங்க மேல இருக்க கேப்சா அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிட்டு கீழ கெட் டீடைல் அப்படிங்கறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஓகே फ्रेंड्स கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க வெஹிக்கிளுக்கு எவ்வளவு சலான் போட்டுருக்காங்க எத்தனை தடவை போட்டுருக்காங்க அப்படிங்கற எல்லா டீடைல்ஸுமே காமிக்கும் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ரெண்டு சலான் இருக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சலான் கேஷ் அப்படின்னு இருக்கு இன்னொரு சலான் பெண்டிங் இருக்கு இதுல பெண்டிங்ல இருக்க சலான் மட்டும்தான் நம்ம பேமெண்ட் பண்ணோம் இந்த கேஷ்ன்னு இருக்க சலான் வந்து அவங்க ஸ்பைன் போட்ட ஸ்பாட்லயே அவங்க கார்டு பேமெண்ட்டை வச்சு ஃபைன் வந்து பே பண்ணிட்டாங்க பெண்டிங்ல இருக்கிறத மட்டும்தான் நம்ம பே பண்ணோம் இங்க வந்து சலான் டேட் அதாவது எந்த டேட்ல வந்து இந்த ஃபைனை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைன் என்ன ரீசன்காக போட்டாங்க யார் போட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா இங்க வந்து சலான் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் சலான் பிரிண்டை கிளிக் பண்ணுங்க இங்க வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும் நீங்க அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் சலான் போட்டாங்க அப்படின்னு காமிக்கும் இங்கே 13th பார்த்தீங்கன்னா விதி மீறல் அதாவது என்ன அஃபென்ஸ்க்காக இந்த சலான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு காமிக்கும் யார் ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிறத 16th வந்து இங்கே காண்டாக்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு இதில் காமிக்கும் எந்த ஊரில் ஃபைன் போட்டாங்க யார் ஃபைன் போட்டாங்க அதாவது எஸ்ஐ போட்டிருக்காங்களா இல்லை யார் ஃபைன் போட்டாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல காமிக்கும் உங்களுக்கு ஏதாவது இஸ்யூ இருந்துச்சுன்னா இவங்கள போய் காண்டாக்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னா உங்களோட எஸ்பி ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதாவது நீங்கள் எந்த வயலன்ஸுமே பண்ணல அப்படின்னா ஒன்று இந்த ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணோம் இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி பேமெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் டைரெக்டாக இங்கே பே நவ வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் பட் இதே வந்து சலான் நிறைய சலான் இருக்குன்னு வைங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே வெஹிக்கிள் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சலான் இருக்கும் அதாவது நீங்க இப்ப இந்த பே நவ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சலான் வந்து மறுபடியும் நீங்க வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணி சேஸ் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி கெட் டீடைல்ஸ் கொடுத்து வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த டேப் அப்படியே வச்சுக்கோங்க அதாவது நிறைய சலான் இருக்கும்போது இந்த டேப் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி நியூ டேப்பில் இந்த யூஆர்எல் வந்து என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க இங்கே வந்து நீங்கள் அந்த சலான் நம்பரை டேரெக்டாக காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு சலான் நம்பராக நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சலான் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிவிட்டு கெட் டீடைல்ஸ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த சலான் மட்டும் உங்களுக்கு இங்கே காமிக்கும் இங்கே நீங்கள் ஈஸியாக பேனவை கொடுத்து இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து இன்னொரு சலான் இருக்குன்னா அந்த சலானை காப்பி பண்ணி சேம் இதே பேஜ்லேயே நீங்கள் சலான் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக நீங்கள் பே பண்ணிக்கலாம்
இன்கேஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சலான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக இங்கேயே நீங்கள் பே நோ கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சலான் தான் இருக்குது, ஸோ நான் இங்கே நான் பே நோ கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே சென்ட் ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 5-digit ஓடிபி ரிசீவ் இருக்கும், அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே சமிட் அப்படின்னு இருக்கும், சமிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஐடி காமிக்கும், கீழே செலக்ட் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு இருக்கும், செலக்டை கிளிக் பண்ணி எஸ்பிஐ இபே அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜில் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும், அதாவது நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க, நெட் பேங்கிங் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. யூபிஐ சப்போர்ட்டும் இருக்குது, நீங்கள் பிஹெச்ஐஎம் யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்டர்நெட் பேங்கில் பேமெண்ட் பண்ணுறேன், இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பிஐ அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், அதர் பேங்க் அப்படின்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். நான் எஸ்பிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பே நவ் அப்படின்னு இருக்கும், இந்த பே நவ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க, கீழே வந்து கிளிக் ஹியர் டு ரிட்டர்ன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சலான் பேமெண்ட் ஹேஸ் பின் ரிசீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு, அதாவது பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இதே கூட ரிசிப்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இதே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரிசிப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரிஜினல் ரிசிப்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அகைன் E-Challan வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் சலான் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி சலான் நம்பர் டிக் பண்ணிவிட்டு அதில் சலான் நம்பர் பேஸ்ட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கீழே கெட் டீட்டெயில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும், ரிசிப்ட் கீழே க்ரீன் கலரில் இருக்கும், இந்த ரிசிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் ரிசிப்ட் காமிக்கும், இதுதான் வந்து ஒரிஜினல் ரிசிப்ட், இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான டேட்டை வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்துருச்சு, இல்லை நெட்டு கட் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் பேமெண்ட் கேட்வீக்குள்ள வந்த பின்னாடி ஏதோ ஒரு ரீசனால உங்களால் அந்த பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேமெண்ட் எடுக்கல அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் 2 hours வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட டைமை நோட் பண்ணிக்கோங்க, டைம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 hours அப்புறம் நீங்கள் அகைன் பேமெண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபைன் காமிக்கும், அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணும்போது உங்களோட சலான் அமௌண்ட் ஃபெயில்டு அப்படின்னு வரும். திரும்பி நீங்கள் அகைன் ஃபஸ்ட்லேருந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பர் சேஸ் நம்பர்லாம் என்டர் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பே நவ் கிளிக் பண்ணி வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா இப்போ நமக்கு பேமெண்ட் ஃபெயில்டு வந்திருக்கு. ஓகே கிளிக் பண்ணப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃப்ரம் பேங்க் சைடு அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2 hours அப்புறம் தான் இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 2 hours அப்புறம் நீங்கள் சேம் இந்த வெரிஃபையை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேமெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் பே நவ் கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் பேமெண்ட் எடுத்துட்டாங்க அப்போ எப்படி நம்ம அகைன் ரிசிப்ட் எடுக்கிறதுக்கிறத பார்க்கலாம். பேமெண்ட் எடுத்துட்டாங்கன்னா ஈஸி தான், நீங்கள் அகைன் நீங்கள் வெரிஃபை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட சலான் வந்துடும். இன்கேஸ் பேமெண்ட் எடுத்தோம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு பேமெண்ட் ஐடி எதுவும் வரல, அதாவது பேமெண்ட் எடுத்துமே உங்களுக்கு யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃப்ரம் பேங்க் சைடு அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் 2 hours அப்புறம் அகைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும், பட் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும், அது வந்து 1 or 2 days உங்களுக்கு ரீஃபண்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல. மோஸ்ட்லி இந்த சலான் பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். க்ரோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெண்டிங் பேமெண்ட் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் உங்கள் ஹோமில் தான் இருக்கும், பட் ஆனால் உங்கள் மொபைலுக்கு இந்த மாதிரி சலான் போட்டதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து நம்ம வெஹிக்கிள் நம்பரை ராங்காக என்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அமௌண்ட் கம்மி அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ் கான்டெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ்பி ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி என்னோடய வெஹிக்கிள் வந்து நான் தான் வச்சுருந்தேன், நான் எங்கேயுமே வெளியில் போகல, பட் எனக்கு இந்த ஊரில் சலான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கே தான் சொல்கிற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு சலான் போட்டிருக்காங்களோ அவங்கள போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அமௌண்ட் கம்மி அப்படின்னா நீங்கள் சலானை பே பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் அமௌண்ட் ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி சலான் ஃபைன் போடுறாங்க அப்படின்னா நமக்கு உடனே எஸ்எம்எஸ் வர்ற மாதிரி எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்எம்எஸ் வருதுன்னா பிரச்சனை இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா நீங்கள் பரிவாகன் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டுக்குள்ள கொடுக்குறேன். இதில் வந்து வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அதர் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் சேஸ் நம்பர் ஃபுல் நம்பர் என்டர் பண்ணோம், ப்ளஸ் உங்களோட இன்ஜின் நம்பர் ஃபுல் நம்பர் என்டர் பண்ணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்சி புக்லேயே இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு கீழே சோவ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட ஓனர் நேம் காமிக்கும், உங்கள் எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் காமிக்கும், அதாவது ஆல்ரெடி இருக்க மொபைல் நம்பர் காமிக்கும்.
உங்கள் ஆல்ரெடி இருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கு சலான் போட்டாங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே என்டர் மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 4-digit ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு சலான் போடுறாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் மொபைலுக்கு உடனே எஸ்எம்எஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டன் எழுத்தால் கொடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.